ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் போட் எப்படி லான்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், கடற்கரை பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். சில பேர் பார்த்துருப்பாங்க, பல பேர் பார்த்துருக்க மாட்டிங்க. இதை முழுசாக பார்க்குறக்கு நம்ம வீடியோவை ஃபுல்லாக வியூ பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா போட்டோட முன்பகுதி, இதை அணியம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ரோலர் மாதிரி இருக்கிறதுல அது விஞ்ச், இதை வச்சு தான் கயிறையோ நெட்டையோ இழுப்பாங்க. இது போட்டோட ஸ்டார்போர்ட் சைடு வியூ, ஃபுல்லாக பாருங்கள். எந்த ஒரு காரியத்தையும் கடவுளை நினச்சி ஆரம்பிக்கிறதா நம்மளுடைய வழக்கம். அதுபடி ஃபாதர் இந்த போட்டை பிளஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நீராட்டுறதுன்னு சொல்கிறாங்க. இதை படகை செஞ்ச மேஸ்திரி இவர் தான். பாலை இந்த போட்டு முழுசாக தெளித்து இதை மந்திரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்லிப்வே, இந்த ஸ்லைடிங் போர்டு மாதிரி இருக்கிற இதை வச்சு தான் இதில் போட்டை இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த செட்டப் வச்சு தான் போட்டை தண்ணிக்குள்ளே லான்ச் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ப்ரொப்பல்லர். இது ஒரு ரைட் ஹேண்டட் ப்ரொப்பல்லர், என்ஜினோட கனெக்ட் ஆகி இது சுற்றுறதுனால தான் போட் மூவ் ஆகுது. இது நான் இந்த லாச்சிங் செரிமனி அப்போது இந்த கடற்கரையில் பார்த்த ஒரு காட்சி. என்னன்னு தெரியுதா? கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். இது வேற ஒன்றும் இல்லை, நண்டு தான். இது சின்ன சைஸ் நண்டு, இது இன்னும் வளரலை, கட்டரும்பு சைஸ் தான் இருக்குது. இதுதான் ரட்டர், இது சுக்கானோட கனெக்ட் ஆகிருக்கும். சுக்கான்னா ஸ்டியரிங் வீல். இந்த ஸ்டியரிங் வீலை திருப்பும் போது இந்த ரட்டர் திரும்பி மொத்த போட்டையும் திருப்பும். வடசென்னை படத்தில் அமீரோட ஃபேமஸான டைலாக் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தவுளுண்டு ஆங்கர் தாண்டா அம்மாம்பெரிய கப்பலையே நிப்பாட்டுது அப்படின்னு, அந்த ஆங்கர் தான் இது. புது கயிறை மேலே வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது மூரிங் ரோப் தான். இந்த மூரிங் ரோப்பை தான் வச்சு தான் போட்டை கட்டுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் லான்ச்சிங் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் விஞ்ச் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அந்த விஞ்சில் ரோப்பை, வயர் ரோப் கனெக்ட் பண்ணி இந்த ஸ்லிப்வேயை பின்னாடி கூடி இழுக்கிறாங்க. இழுத்து கடலுக்குள்ளே லான்ச் பண்ணுறாங்க. இதோ இந்த போட்டோட ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் வித் வாட்டர் ஏற்பட போகுது, பாருங்க. இதோ சக்சஸ்ஃபுல்லா போட் லான்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு.
இவங்க தான் எங்கள் மாமா, இந்த மொத்த ப்ராசஸ்க்கும் காரணமானவங்க. இவங்கள சம்மாட்டின்னு கூப்பிட்றாங்க. சம்மாட்டினா போட்டோட ஓனர்னு அர்த்தம். கடற்கரை வழக்கில் பல டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்குன்னே தனி வக்கபுலரியே இருக்குது. நமக்கு அது புரிஞ்சுக்கணுன்னா நம்ம அவங்க கூட பழகுனா தான் தெரிஞ்சுக்க முடியும். போட்டு தண்ணிக்குள்ள முழுசா இறங்கிடுச்சு. அந்த ஸ்லிப்பைய கலட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கடல் தொழிலில் மீன் பிடித்தலோ இல்லாட்டி கப்பலுக்கு போகிறதோ ரொம்ப ரிஸ்க்கானது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சவாலானது கூட தான். சங்க இலக்கியங்களில் நெய்தல் திணை அப்படின்னு குறிப்பிடப்படுறது கடலும் கடல் சார்ந்த இடமும். மீன் பிடித்தலுக்காக கணவன் கடலுக்குள்ளே சென்றிருக்கும்போது மனைவி அவரை எதிர்நோக்கி விளக்கோட கடற்பகுதியில் காத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருக்குது. இதனால தான் நெய்தல் திணையோட அகத்திணை வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும்னு வச்சுருக்கிறாங்க. நான் படிக்கும்போது என்னை கவர்ந்த ஒரு கோட் வந்து என்னென்னா, ஆல் ஐ நீட் இஸ் அ டால் ஷிப் அண்ட் அ ஸ்டார் டு ஸ்டியர் ஹர் பை. அப்படின்னா எனக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு பெரிய ஷிப்பு, அதை வழிநடத்துறதுக்கு ஒரு ஸ்டாரு மட்டும்தான் அப்படின்னு. இந்த கடற்கரை பகுதியில் உள்ள பழைய காலத்து கடலோடிகள்லாம் ஒரு ஸ்டாரை வச்சுக்கிட்டே ஈஸியாக போட்டை கொண்டு போயிடுவாங்க, மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி சோனாரோ ஜிபிஎஸ்ஸோ ரேடாரோ எதுவுமே கிடையாது. ஆனால் அப்போல்லாம் அவங்க அழகாக ஸ்டாரு காற்றோட டைரக்ஷனு இதெல்லாம் வச்சே அவங்க ஈஸியாக கடலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. பாருங்கள், நம்ம போட்டு என்ஜினில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே ஒரு ஹாட் போட் கொடுத்து அதை திருப்பி கொண்டு போகிறாங்க. இந்த யெகோவா ஈரே போட்டு அதான் இந்த போட்டோட நேம். அப்படின்னா கர்த்தரை பார்த்து கொள்வார் அப்படின்னு அர்த்தம். அது தன்னுடைய முதல் பயணத்தை வெற்றிகரமாக ஆரம்பிச்சிடுச்சு. நன்றி.